The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. முல்லை பெரியாறு புதிய அணை சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை என கேரள அரசின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளோடு அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், இன்றைக்கு காலையிலிருந்து இது தொடர்பாக பல்வேறு நேரலைகளை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். புதிய தலைமுறையின் கள ஆய்வு குறித்தும் நம்ம பார்த்தோம். தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, இது குறித்து ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறார்களா? இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சருடனான ஆலோசனை கூட்டம் நடக்கவிருக்கிறதா, என்ன விவரம்? திலகவதி, கேரள மாநில அரசு முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து இருப்பதாகவும், எனவே புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கைக்காக மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறையிடம் கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். இது வரக்கூடிய மே 28 சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு விசாரணை செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய பீர்மேடு தாலுகா பெரியார் கிராமத்தில் அருகே இந்த புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருப்பதாகவும், முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1200 கீழ் திசையில் இந்த புதிய அணை கட்டுவதற்காக நடவடிக்கை கேரள மாநில அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த அணையை விட 24 பரப்பளவு கூடுதலாக தண்ணீர் சேமிக்க முடியும் போன்ற தகவல்களை உள்ளடக்கியதான் சுற்றுச்சூழல் நிபுணர் குழுவிடம் கேரள மாநில அரசு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதற்கு தமிழகத்தில் விவசாய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அனுமதி கொடுக்கக்கூடாது என்று அரசியல் கட்சிகளும் தற்போது வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்திருந்தோம். அதே போல இதை அடுத்த கட்டமாக தமிழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நாம் கேட்டபொழுது, கேரள மாநில அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தமிழக அரசு பொறுத்தவரை தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடன் ஆலோசனை நடத்தி மாநில அரசு இதற்கான உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று தற்பொழுது தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கிறது, இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று கேரள மாநில அரசு எடுத்து வரக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கையும் ஒருங்கிணைப்பு செய்வதற்கும், அந்த அரசு எடுக்கக்கூடிய என்ன நடவடிக்கையை அவர்கள் எடுக்கிறார்கள் என்ற போன்ற அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை கேரள தமிழக அரசு எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீர்வளத்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடன் ஆலோசனை செய்து நிச்சயமாக மாநில அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற அழுத்தத்தை தமிழக அரசு நிச்சயமாக வலியுறுத்தும். அதற்கான அடுத்த கட்டமான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக நீர்வளத்துறை தெரிவிக்கிறார்கள். இதை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடன் ஆலோசனை செய்துதான் அடுத்தடுத்த கட்டத்தை தமிழக அரசு நிச்சயமாக எடுக்கும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே காவிரியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் தாமதமாகி வரக்கூடியதை இதை அனைத்துமே சட்ட ரீதியாக மாநில அரசு வலியுறுத்தி வருவதாகவும், இந்த விஷயத்திலும் முல்லை பெரியாறு அணையில் புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கை அனுமதிக்க மாட்டோம், இதை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. திலகவதி, அடுத்த கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அது தொடர்பான தகவல்களை The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.